பகுதி 359 கீதையில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் எண் 23. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணன் குணாதீதனின் லட்சணங்களை பற்றி அவர் மறுபடியும் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பாடியவர் நளினி மோகன் அவர்கள். பகவான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் குணங்களின் ஆதிக்கத்தால் மனிதன் எவ்வாறு அசைக்கப்படுகிறான், அப்படி அசைக்கப்படாத ஒருவனே குணாதீதன் என்று அவர் எடுத்துரைக்கிறார். இரண்டு பேர் விவாதம் செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது எந்த பக்கமும் ஒருவன் சாராமல் அல்லது இருவருக்கும் மத்தியஸ்தம் கூறாமல் எவன் ஒருவன் இருவரையும் பார்த்து கொண்டு எந்தவித பதிலும் தராமல் இருக்கிறானோ அவனே உதாசீனன் என்கிறார் பகவான். இப்போ இதை வந்து நம்ம இதிகாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு தடவை நாரதர் கேட்குறார் வால்மீகி முனிவர்கிட்ட, உதாசீனனுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கொடுக்க முடியுமான்னு. அதுக்கு வால்மீகி சொல்கிறார், ஸ்ரீ ராமரை விட வேறு யாருமே கிடையாது, ஏனென்றால் தசரத மகாராஜாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட விவாதத்தில் மனைவி என்ன சொல்கிறாங்க தசரதங்கிட்ட, ராமர் வனவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறார் தசரதன், உடனே மகனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ அரண்மனையை விட்டு வனவாசம் செல் அப்படின்ட்டு. அப்போ பகவான் ஸ்ரீராமர் என்ன முடிவெடுத்தார், எந்த முடிவு எடுக்காமல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு தகுந்தார் போல் அவர் தந்தையின் வாக்குக்கு அவர் அடிமைப்பட்டு வனவாசம் சென்றார். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நபர்தான் உதாசீனன் என்று பரமாத்மாவே ஒரு அவதாரம் எடுத்து மனிதனுக்கு எடுத்துரைத்தார் என்று வால்மீகி முனிவர் நாரதரிடம் கூறுகிறார். இப்படிப்பட்டவனே குணாதீனன் என்று பகவான் எடுத்துரைக்கிறார். அடுத்தது என்ன, அதாவது தன்னுடையது என்று கூறப்படும் அந்த கரணத்தில், அதாவது நமது எந்த சிந்தனைக்கும் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் மனம் புத்தி இரண்டும் சென்று அலசுகிறதோ அதுதான் அந்த கரணம். தன்னுடையது என்று கூறப்படும் நமது அந்த கரணத்தில் குணங்களின் விருத்திகள், அதாவது குணங்களின் டெவலப்மெண்ட் ஏற்படும்போது எவ்வித பாதிப்பும் உண்டாவதில்லை. இப்போ ஒரு பதில் எடுக்கிறோம், அதற்கு நமக்கிட்ட ஒரு 7-8 விதமான சிந்தனைகள் போகும். இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது செஞ்சால் கரெக்டாக, அது செஞ்சால் கரெக்டாக அப்படின்ட்டு பலவித சிந்தனைகள் போகும், பலவித எண்ணங்கள் போகும். அது எல்லாம் ஏன் ஏற்படுதுனாக்க, மூன்று குணங்களால், அதாவது சாத்விக குணம், ரஜோகுணம், தாமச குணம், இந்த மூன்று குணங்களின் பாதிப்பால் பலவித சிந்தனைகள் ஒரு பதிலுக்கு நம் சிந்தனை செல்கிறது. அதாவது அந்த விருத்திகளின் மூலம் அசைக்கப்பட மாட்டான் யார், குணாதீனன். ஏன், எதற்காக என்று கேட்டால் அவனுடையது என்று கூறப்படும் அந்த கரணத்தில் அந்த கரணத்துடன் கூடிய சம்சாரத்திற்கு இருப்பே கிடையாது. மேலும் பரமாத்மாவின் எண்ணமே, அதாவது ஸ்வயம் பரமாத்மாவின் எண்ணமே என்று சொல்லக்கூடிய ஸ்வயம் மட்டுமே அவனிடம் விழிப்புற்று இருக்கும். ஆகவே அந்த குணங்கள் அவனை அசைக்காது, அவனை அசைக்கப்பட முடியாது, அவன் அசைக்கப்பட மாட்டான், அவனை குணாதீனன் என்கிறார். அடுத்தது என்ன, குணங்களே குணங்களில் இயங்குகின்றன, அதாவது குணங்களிலேயே எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. இவ்வாறு அறிந்து கொண்டு அவன் தன் ஸ்வரூபம் யார், பரபிரம்மம் பரமாத்மா, தன் ஸ்வரூபத்தில் எவ்வித விகாரமும் இன்றி நிலைத்து நிற்கிறான், அவனே குணாதீனன் என்கிறார். அது மட்டுமா, ஒருவன் எந்த விதத்திலும் எந்த செயலுக்கும்
அசைக்கப்பட முடியாது, நிலை குலுவதில்லை, பிறராலும் அசைக்கப்படுவதில்லை, உறுதியுடன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மகாபுருஷனை குணாதீனன் என்று சொல்கிறார். ஆக எந்த ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள குணங்களுக்கு அடிமையாகாமல் குணங்களுடைய பாதிப்பு ஏற்படுவது இயற்கை, அது இயல்பு என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனே குணாதீனன். இப்போ இந்த மூன்று குணங்களையும் பாதிப்பால் நமக்கு பலவித எண்ணங்கள் தோன்றும். அதை நாம் ஒரு திரைப்படம் போல் பார்த்துவிட்டு முடித்துவிட வேண்டுமே தவிர அதை நாம் மனதில் ஏற்றிக்கொண்டு நமது ஆழ்ந்த புத்தியில் எடுத்துக்கொண்டு அதை சம்சாரத்தில் நாம் நடைபடுத்தி கொண்டால் அப்படிப்பட்ட மனிதன் குணாதீனன் ஆக முடியாது. ஏன்? குணாதீனனுடைய ஒரே இயல்பு என்ன? எப்பொழுதும் தன் அந்தகரணத்தில் உள்ள பரமாத்மாவை, பரபிரம்மத்தையே அவன் நினைத்து கொண்டு அவருடன் அவன் ஐக்கியமாகி விடுகிறான். அப்படி ஐக்கியமானவன் ஒருவனே குணாதீனன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் மூலமாக நமக்கும் எடுத்துரைக்கிறார்.